நமது கலாச்சாரத்தில் பெண்கள் தேவதைகளாக போற்றப்படுவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவனத்தில் உள்ள கிருஷ்ணகுடிலுக்கு சென்ற குடியரசுத் தலைவர் அங்கு தங்கியிருப்பவர்களுடன் கலந்துரையாடினார். குழந்தை திருமணம், வரதட்சணை, விதவை வாழ்க்கை போன்ற சமூக தீமைகள் நம் நாட்டின் கலாச்சாரம் மீது படிந்த கறைகள் என்று அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த மகான்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் இதுபோன்ற சமூக தீமைகளால் பாதிக்கப்பட்ட பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். கணவனை இழந்த பெண்கள் எதிர்கொள்ளும் புறக்கணிப்பை தடுத்து நிறுத்த சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மறுமணம், பொருளாதார சுதந்திரம், குடும்ப சொத்தில் சம பங்கு மற்றும் ஆதரவற்ற பெண்களின் தார்மீக உரிமைகளை பாதுகாப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார். तुलसी स्वयं ही देवी का प्रतीक है। तुलसी का हर हिस्सा पवित्र और अर्पण करने योग्य होता है। वृंदावन के कण कण में प्रेम और त्याग की कहानियां बसी हुई हैं। यहाँ राधा के दिव्य प्रेम को याद किया जाता है तो यशोदा के मातृ प्रेम को भी सम्मान दिया जाता है। यहाँ गोपियों की प्रीति का उत्सव मनाते हैं तो मीराबाई के समर्पण भाव का भी सम्मान करते हैं। यहाँ उपस्थित आप सभी माताओं बहनों में भी मुझे यशोदा मैया की ममता और मीराबाई के समर्पण के दर्शन हो रहे हैं। இதைத் தொடர்ந்து இந்த குடிலில் தங்கியுள்ளவர்களின் கைவண்ணத்தில் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்களையும் அவர் பார்வையிட்டார்.